எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அதில் வாக்காளர்களை சேர்த்து அந்த புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிற வாக்காளர்களை கொண்டு அந்த அடிப்படையிலே தான் தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என்ற ஒரு பொதுவான சுற்றறிக்கை இந்தியா முழுவதற்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் தமிழக தேர்தல் ஆணையமும் 29/5/2019 ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. உள்ளாட்சி மன்ற தேர்தல்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவிப்புக்கு ஏற்ப அவர்கள் வெளியிடுகிற பட்டியலுக்கு ஏற்ப தான் தேர்தல் நடைபெறும் என்று இருக்கிறது. இப்படி இரண்டு விதமான சுற்றறிக்கைகள் இருக்கிற காரணத்தினால் எதன் அடிப்படையில் வர இருக்கிற உள்ளாட்சி மன்ற தேர்தலை இந்த தேர்தல் ஆணையம் நடத்தப் போகிறது என்கிற ஒரு ஐயப்பாடு எங்களுக்கு எழுந்திருக்கிறது.